ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீ கிரியேஷன் ஸோ வீ கிரியேஷன் எல்லாத்தே வருது ஸோ வரோன் வீஸ் ஹேஷ்டாக் சொந்த வீடு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஐஏ தான் பண்ண போகிறோம் ஸோ அந்த டிஐயோட திங்ஸ் நீங்கள் ஆல்ரெடி முன்னாடி பார்த்துருப்பீங்க ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிட்டார் பண்ண போகிறோம் கிட்டார்னு நினச்ச உடனே உங்களுக்கு நிறைய பேருக்கு மைண்டில் வரலாம் கிட்டார் அப்படிங்கிறது ஸோ கிட்டாரோட பிக்சர் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்துக்கோங்க ஸோ இதான் கிட்டார் நம்ம ஆனால் இப்போது வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சே பண்ண போகிறோம் யார் யார்கிட்டலாம் வீட்டில் டாய்ஸ் கிட்டார் இல்லை ரியல் கிட்டார் இருக்கோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பண்றதுக்கு திங்ஸ் வந்துட்டு நானும் சொல்றேன் ஆல்ரெடி உங்கள்கிட்ட இதுலேயும் பிக் ஃபர்ஸ்ட்லேயே காட்டியிருப்பேன் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க சின்னதாக பெருசாக இது மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கோங்க அதே மாதிரி என்னன்னா உங்களுக்கு வந்துட்டு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க நம்ம நான் வந்துட்டு நிறைய எடுத்துக்கிட்டேன் ஆனா நம்ம யூஸ் பண்ண தேவைப்படுது நமக்கு மூடு தான் தேவைப்படும் ஆனால் நான் கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கிட்டேன் எதுக்கு உங்கள்கிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய எடுத்துக்கிட்டேன் நீங்களும் இது மாதிரி எடுத்துக்கோங்க அடுத்து இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு காயின் இல்லை ஏதாச்சும் கார்ட்போர்டில் வந்துட்டு ப்ளக் மாதிரி செஞ்சு ப்ளக் அந்த கீபோர்ட் வாசிக்கிறது நீங்கள் கூகுள் இமேஜஸில் வரும் இல்லை நான் பிச்சு பிக்சர் ஆட் பண்ணுறேன் ஸோ அதை எடுத்துக்கோங்க ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த டப்பா ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் இந்த டப்பாவில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு அது பேர் என்னன்னா ஒரு ஒரு ரப்பர் பேண்டாக நீங்கள் போடணும் மூணு ரப்பர் பேண்ட் போடணும் அது ஒரு ஒரு இடம் எங்கெல்லாம் போடணுங்கிறத மார்க் பண்ணிட்டு வந்துடலாம் காய்ஸ் மார்க் பண்ணிவிட்டேன் ஸோ இங்கே உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல ஸோ இந்த மூணு இடத்துல தான் நீங்கள் ரப்பர் பேண்டு போடணும் ஸோ இப்போ நான் உங்கள்கிட்ட ரப்பர் பேண்டு போ போட்டுட்டு காட்டுறேன் ஸோ முதல் ரப்பர் பேண்டை கரெக்டாக அந்த லைனில் போட்டுவிட்டேன் ஸோ இப்போ நம்ம இதில் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த காயின் எடுத்து ஸோ அந்த மைக்கில் உங்களுக்கு சவுண்டு வரும் தான் நினைக்கிறேன் ஸோ இந்த மைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்டு வரும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் இன்னும் ரெண்டு போடணும் நம்ம போடலாம் ஸோ அடுத்து இந்த ரெட்டு போடலாம் ஸோ ரெட்டு அடுத்த நம்ம கொடுத்துருந்தா இன்னொரு ஒரு மார்க்கிங் ஐ மீன் செகண்ட் மார்க்கிங்லாம் நம்ம போட்டுடலாம் ஸோ ஃபஸ்ட்டு இது நல்லா ஸ்ட்ரெச்சியாக இழுத்துக்கோங்க ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி இன்னும் நீங்கள் நல்லதாக பார்த்து எடுத்திங்கனா கூட நல்லாயிருக்கும் கொஞ்சம் கிளியாத மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம செகண்ட் இதையும் போட்டுட்டோம் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அமுங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆனால் அது பரவாயில்ல அது அமுங்கினா பரவாயில்ல அது ஒன்றும் தப்பு கிடையாது எல்லாேருக்கும் அமுங்கும் அது அமுங்கனான்னா அந்த சவுண்டு வந்துட்டு வைப்ரேஷன் நமக்கு நல்லா இதுலேருந்து கொடுக்கும் ஸோ இப்போ நம்ம கரெக்டாக ரெண்டு மார்க்கிங்கில் கரெக்டாக நம்ம இப்போ போட்டுவிட்டோம் இப்போ மூணாவது மார்க்கிங்கில் போட்டுடலாம் மூணாவது மார்க்கிங்க்கு நான் இந்த கலரில் யூஸ் பண்ணி போடுறேன் ஸோ மூணாவதும் நம்ம நான் போட்டுட்டேன் ஸோ இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு இதில் மூணாவது நான் வந்துட்டு போட்டுட்டேன் கொஞ்சம் டப்பா இதாக இருக்குது பரவாயில்ல இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த ஒரு ரூபாய் காயின் எடுத்துக்கோங்க நண்பா எடுத்துகிட்டு என்ன பண்ணணும் இதை கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க இந்த மாதிரி கேப் விட்டுட்டு என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் வச்சு விட்டுட்டு நீங்கள் ஒன்று ஒன்றுத்துலேயும் என்ன பண்ணுங்கள் நீங்கள் வச்சிருந்த இந்த காயினை வந்துட்டு ஸ்க்ராச் பண்ணி பாருங்கள் ஸோ அது மாதிரி சவுண்ட் வரும் ஒன்று ஒன்லி ஒரு ஒரு சவுண்டு வர்றது உங்களுக்கு தெரியும் ஸோ நம்மளோட மினி ஐ மீன் நம்மளோட மினி கிட்டார் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் நம்மளோட மினி கிட்டார் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சி ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கன்லாம் ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க்ஸ் நண்பா பாய் ஃப்ரெண்ட்ஸ்